இறைவழியில் நுழைந்த பிறகு அடிக்கடி சோதனைகளும் வேதனைகளும் வருவது ஏன்? இப்ப இறைவழியில் நுழைஞ்சிருக்கிறோம், இப்ப சோதனை வருது, எதனால வருது? நம்ம இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா, இல்ல நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி சோதனை? இப்ப நான் எவ்வளவு வெயிட் கொடுத்தாலும் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறேன், எவ்வளவு வெயிட் கொடுத்தாலும் தூக்குவேன்னு சொல்லியாச்சு. நீங்க அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்து உட்கார்ந்துட்டீங்கன்னா உலகத்துல எல்லாருமே ஆர்வம் மாதிரி எவ்வளவு வெயிட் கொடுத்தாலும் தூக்குறானப்பான்னு சொல்லிட்டா உலகத்துல இருந்து பல்வேறு நாடுகள் இருந்தாலும் வருவாங்க. ஒபாமா எல்லாம் வந்துருவார், எல்லா நாட்டினுடைய பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டருக்கு, சயின்டிஸ்ட்டு எல்லாமே வந்துருவாங்க. எதை கொடுத்தாலும் தூக்குறானோ இது எப்படி அப்படின்னு நிச்சயம் வந்துருவாங்க. வந்துட்டு இது வரைக்கும் எவ்வளவு தூக்கி இருக்கீங்க அப்படின்னா, இதை தூக்கி இருக்கணும்னா அதை விட ஒரு 2 கிலோ சேர்த்து வச்சு எங்கே தூக்கணும் பார்க்கலாம், ஒரு சோதனை நடத்துவாங்க. வர்றவன் இப்போ இங்கே வந்திருக்கிறோம், புதுசாக ஒரு சிலர் வந்திருப்பாங்க, பழைய நிலையிலேருந்து ஒரு சிலர் இருப்பாங்க, வருஷத்துக்கு 10 வருஷம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ பழையது 10 வருஷமாக இருந்தவங்க இப்போ நம்ம சோதிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் தான், இந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த ஆளுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு தெளிவாக தெரியும். ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறது உண்மையா சோதிச்சு பார்க்கலாம், நிச்சயமாக புதுசாக வர்றவங்களுக்கு சோதிச்சு பார்க்கலாங்கிற ஒரு அறிவு வரும். அதே போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனிதனும் சோதிச்சுட்டு தான் இருப்பான். இவன் நல்லவனா கிட்டனு பார்க்கலாம், கொஞ்ச நாளைக்கு பழகி பார்க்கலாம், கொடுத்தா பணம் கொடுப்பானான்னு பார்க்கலாம், முதல்ல ஒரு 100 ரூபாய் கொடுத்து பார்ப்போம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் சோதிச்சுட்டே தான் இருக்கிறான், சோதிச்சுட்டு இருக்கிறமா இல்லைங்களா? சரி, இவனை நம்பி பிளான் செக் கொடுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டே எழுதாமல் செக் கொடுக்கலாங்கிற அளவுக்கு நம்பிக்கை வருது ஒரு சிலருக்கு, ஒரு சிலர்கிட்ட மட்டும். இவனை நம்பி எல்லாத்தையுமே ஒப்படைக்கலாம், வீடு மனைவி மக்களை எல்லாத்தையுமே ஒப்படைக்கலாம்னு கூட ஒப்படைக்கிறாங்க. ஒரு சிலர் கண்ணியை காட்டக்கூடாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பிக்கையினுடைய அடிப்படை. இப்போ அந்த நிலையில் தான் கேள்வி இருக்குது, இறைவழியில் நுழைந்த பிறகு அடிக்கடி சோதனைகளும் வேதனைகளும் வருவது ஏன்? இப்போ இந்த சோதனையும் வேதனையும் வர்றவங்க இறைவனை நல்லா நம்பலை, அதனால் இவனுடைய பாவத்தின் கூறுகள் இவனை சோதிக்குது. நீங்கள் இறைவனை முழுசாக நம்பிட்டீங்கன்னா உங்களை சோதனையும் வேதனையும் ஒரு சிறிதும் அணுகாது. இது வேதத்தினுடைய யோகத்தினுடைய வாக்கியம், இது அனுபவ வாக்கியம், இது சத்தியம். நீங்கள் இந்த சத்தியத்தை பெற்றுருங்க, கடை போட்டு வித்துட்ருக்குறேன், வாங்கிக்க வேண்டியது தானே, இதில் எதுக்கு முரண்பாடு? நிச்சயமாக சோதனையும் வேதனையும் வரும். என்ன காரணம்? இவன் முழுசாக நம்பாதனால். இவன் நம்பிக்கையை அதிகப்படுத்திட்டா உங்களுக்கு சோதனையும் இல்லை வேதனையும் இல்லை.